தமிழகத்தில் கடந்த ஆட்சி நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையை கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் நிதியமைச்சரான பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார் தமிழகத்தின் கடன் சுமை எதற்கெல்லாம் நிதி வீணடிக்கப்பட்டது உள்ளிட்ட தகவல்களை பி டி ஆர் பழனிவேல் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில்தான் தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதுள்ள இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் கடனை இந்த வழிகளிலெல்லாம் அடைத்துக் கொள்ளுங்கள் என பொதுமக்கள் கணக்கு போட்ட தகவல் ஒன்று தற்போது வாட்ஸ்அப்பில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது வாட்ஸ்அப்பில் வைரலாகும் தகவல் இதோ அன்புள்ள தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் தமிழக நிதி அமைச்சரான திரு பிடிஆர் அவர்களுக்கும் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் கடன் அந்த வகையில் எங்கள் குடும்பத்திற்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் கடனை இதை நாங்கள் அடைக்க விரும்புகின்றோம் எந்த வழிகளிலெல்லாம் நம்பர் ஒன் தமிழக குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிரதி மாதம் உரிமை தொகை தருவதாக சொன்னீர்கள் உங்கள் ஆட்சி முழுவதுமே அந்த தொகை அறுபதாயிரம் ரூபாய் அதாவது அறுபது மாதம் எங்களுக்கு வேண்டாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொகையான அறுபதாயிரத்தை எங்கள் கடனில் வரவு வைத்துக் கொள்ளவும் இரண்டாவது ஐந்து சவரன் நகை கடன் அடைத்து நகையை மீட்டு தரப்படும் என்று சொன்னீர்கள் இதை நாங்கள் சொந்தமாகவே அடைத்துக் கொள்கின்றோம் அந்த தொகையான ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எங்கள் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளவும் ஐந்து சவரன் நாற்பது கிராம் ஒரு கிராம் மூவாயிரம் மணிக்கு பார்த்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மூன்றாவது சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒரு சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் தருவதாக சொன்னீர்கள் அந்த தொகை அறுபது மாதத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் எங்கள் கடனில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் பெட்ரோலுக்கு மானியம் ஐந்து லிட்டருக்கு தருவதாக சொன்னீர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டர் மீதம் பார்த்தால் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் ஒரு மாதத்திற்கு முந்நூறு ரூபாய் அறுபது மாதங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் எங்கள் கடனில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் ரேஷன் பொருட்கள் வழியாக மாதம் ஒரு குடும்பத்திற்கு ஐநூறு ரூபாய் மானியம் தரப்படுகிறது ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஐந்து வருடத்திற்கு முப்பதாயிரம் ரூபாய் இதை எங்கள் கடனில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாவது மாதம் மாதம் இபி ரீடிங் எடுப்பது மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐநூறு ரூபாய் மாதம் மிச்சப்படுத்தலாம் அந்த வகையில் முப்பதாயிரம் அறுபது மாதத்திற்கு மிச்சப்படுத்தலாம் ஆக இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை ஈபிரீடிங் எடுக்கவும் பிரதி மாதம் எடுக்க வேண்டாம் அதில் மிச்சப்படுத்தப்படும் தொகையான முப்பதாயிரம் ரூபாயை எங்கள் கடனில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆக மொத்தம் இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் வருகிறது எங்கள் குடும்பத்தின் கடனை அடைத்து விடுங்கள் மேற்கூறிய எங்கள் அனைத்து உறுதிமொழிகளுக்கும் தகுந்த முறையில் உறுதிமொழி பத்திரம் தயார் செய்து நாங்கள் அதில் கையெழுத்திட்டு தருகின்றோம் நீங்கள் எங்கள் கடனை அடைத்து எங்களுக்கு நோ டியூ சர்டிஃபிகேட் கொடுக்கவும் வருங்காலத்தில் எங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம் இப்படி ஒரு தகவல் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் உலா வருகிறது இந்த வைரலான தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் மற்றவர்களுக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜை வந்து லைக் பண்ணுங்க கூடவே அந்த ஃபாலோங் மட்டும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் என்னோட நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நீங்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்